பெப்துனியா வாசகர்களுக்கு வணக்கம். சருமத்தில் அடிக்கடி ஏற்படும் அலர்ஜியை போக்க எளிய வீட்டு வைத்தியங்கள். இன்றைய சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் நமது சருமம் சீக்கிரமே பாதிப்படைகிறது என்கிறார்கள் சரும நிபுணர்கள். இதனால் தோலில் அரிப்பு, வெடிப்பு, சருமம் வறண்டு போதல், சொறி, சிரங்கு மற்றும் படை போன்ற ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை கொண்டே சரும பிரச்சனைகளை நாம் சரி செய்ய முடியும். ஓட்ஸ். ஓட்ஸ் சாப்பிடுவதற்கு மட்டுமல்லாமல் நம் சருமத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே உள்ளன. இதை நீங்கள் மாஸ்காகவோ அல்லது குளிக்கும் பொழுது ஓட்ஸ் குளியலாகவோ பயன்படுத்தி வரலாம். கொஞ்சமாக ஓட்ஸை எடுத்து பவுடராக்கி அதை குளிக்கும் நீரில் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த நீரில் குளிக்கும் பொழுது உங்கள் சருமம் புத்துணர்வு பெறும். சரும பிரச்சனைகள் அடங்கும். இதுவே முகத்திற்கு மாஸ்க் என்றால் ஓட்ஸ் பவுடருடன் சிறிது தண்ணீர் விட்டு குழைத்து கொள்ளுங்கள். இதை முகத்தில் தடவி 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். பிறகு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவி மாய்ஸ்சரைசர் தடவுங்கள். உங்கள் சருமம் அழகாகும். வேப்பிலை. வேப்பிலையில் இல்லாத மருத்துவ குணமே இல்லை எனலாம். இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் ஏராளமான மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளன. இது தோல் வெடிப்பு, சரும வடுக்கள், பருக்களை போக்கும். குறிப்புகள். சென்சிட்டிவ் சருமம் உடையவர்கள் வேப்பிலை உங்களுக்கு ஒப்புக்கொள்கிறதா என்பதை சருமத்தில் லேசாக தடவி பரிசோதனை செய்துவிட்டு பயன்படுத்துங்கள். பயன்படுத்தும் முறை. குளிக்கும் பொழுது சில வேப்பிலைகளை போட்டு அந்த தண்ணீரில் குளித்து வரலாம். வேப்பிலை 1 மணி நேரம் ஊறவிட்ட பிறகு அந்த தண்ணீரில் குளியுங்கள். உங்கள் சரும பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். ஆவாரம் பூ. ஆவாரம் பூவுடன் வெள்ளரி விதை, கசகசா, பால் சேர்த்து உடலில் தேய்த்து உலர்ந்த பின் கடலை மாவு கொண்டு கழுவி வர உடலில் உள்ள வறட்சி நீங்கி மென்மையாகவும் பளிச்சென்றும் இருக்கும். நன்றி, வணக்கம்.